ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகளது சீரியலாக நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து நேத்தி ப்ரொமோ பார்த்து செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. காவேரியோட பர்த்டே பார்ட்டி வந்து களை கட்டிகிட்டு இருக்குது. யமுனா வந்து வீட்டில் நிவினை கூட்டிகிட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அதெல்லாம் நீ போகக்கூடாது, சண்டை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் சண்டையை பார்த்து வேறு வழி இல்லாமல் யமுனா விட்டு கொடுக்க முடியாமல் நிவின் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. காலில் வந்துட்டு யமுனா வான் பண்ணுறாரு, எங்கள் அம்மா எதுக்கு இதே மாதிரி சத்தம் போட்டு பேசுகிறாங்களா, இனிமேல் வச்சுக்காத, ஏதோ அவங்க முன்னாடி நீ எம்பாரிசன் ஆகிடும் சொல்லிட்டு தான் நான் வேறு வழி இல்லாமல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின் வான் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரி வீட்டுக்கு போனோடனே நிவினா உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. யமுனா வந்து கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க. அந்த டைம் பார்த்து விஜய் வெளில வரும் இவங்களை பார்த்துட்டு உள்ளே எல்லோரும் வாங்க, என் நிவினு யமுனாவும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். எல்லோரும் வந்து ஹாப்பியாக பேசுகிறாங்க. உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நிவினு வர வழி இல்லாமல் உள்ளே போகிறாரு. இதெல்லாம் பார்க்கணும் தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது விஜயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. அந்தோடனே காவேரிக்கு விஷ் பண்ணுறாங்க, என்ன மச்சம் அவுட்ஃபிட்லாம் சூப்பராக இருக்குது, காவேரிக்கு பர்த்டேவா உனக்கு பர்த்டேவா அப்படின்னு கேட்கவும் இது என் சகலை எனக்கு கிஃப்ட் பண்ணதுடா, இவரே இதை டிசைன் பண்ணி தச்சாரு, அது மட்டும் இல்லை சீரியல்லாம் கூட ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு, மல்டி டேலண்டட் அப்படின்னு சொன்னோடே எல்லாருமே வந்து குமரனை பாராட்டுறாங்க. கங்கா கொரி பெருமையாக இருக்குது. அது பர்த்டே பர்த்டே ஸ்டார்ட் ஆகுது. கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு காவேரி எல்லாருமே கேக் கூட்டி விடுறாங்க. அடுத்து வந்து விஜய் அவரோட கிஃப்ட் வந்து காவேரிக்கு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோடனே காவேரி அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க அதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. நீ தானே இந்த ஃப்ளாட் வாங்கணும் ஆசைப்பட்டேன், உங்கள் அம்மா வரல குடி வைக்கணும்னு நினச்சில, அதான் உன்னோட பெரிய கனவுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த வீட்டு நான் போய் புக் பண்ணி வச்சிட்டேன், இன்னும் வேலை முடியல, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வாங்க நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் காவேரி அப்படியே ஹாப்பியாகி அழுதுட்றாங்க. காவேரியோட அம்மா வந்துட்டு ஐயோ நீங்கள் காவேரிக்கு என்னென்ன வாங்கி கொடுங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் காவேரி என்னையும் பிரித்து தான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் இருக்கட்டும் தம்பி, உங்கள் மனசு மாதிரி என்ன வேணால் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு யமுனாவும் கங்காவும் கடுப்பாக வராங்க. இவர் பாரு எதுக்கு இது தேவையில்லாத வேலைலாம் பண்ணுறாரு, பணத்தும்புறது தானே, இதனால் நம்ம வீட்டில் நமக்கே மரியாதை இல்லாமல் போயிடும் போல அப்படின்னு கங்கா சொல்லவும் ஆமாங்கா இது நமக்கு சேர்த்து ப்ரெஷர் போகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய நம்ம மீட் பண்ணலான்ட்டு.